வெல்கம் பேக் டு சூரியதேவ் HSCRS பார்ஸ் நடந்தது என்ன. சமீப காலமாவே நம்ம மக்களுக்கு தேர்தலை பார்த்தா ஒரு சலிப்பு, வேட்பாளர்களை பார்த்தா கூடுதல் சலிப்பு, படிச்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க வர்றதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே உண்டு. அதனாலதான் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பல வருடங்களாகவே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. அப்படி இப்போ ஒரு மாணவர் தன்னுடைய துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்த அந்த முன்னாள் மாணவர் சுயேட்சையாக களமிறங்கி இருக்கிறார். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சரத்பாபு, அகமதாபாத் IIM இல் MBA படித்தவர், இளம் தொழிலதிபர், நிர்வாக திறமைக்காக நிறைய விருதுகள் பெற்றவர். இந்த நிலையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக சரத்பாபு களம் இறங்கியுள்ளார். படித்த தொழில் அதிபராக அறியப்படும் சரத்பாபுவின் இப்போதைய வாழ்க்கை வளமாக இருந்தாலும் அவரது சிறு வயது வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது. எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன், அவங்க நாலு பேரையும் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். காலையில எழுந்துதான் இட்டி சுட்டு வைப்போம். அதுக்கு மேற்பட்டு எட்டரை எட்டு ஒன்பதுக்கெல்லாம் பசங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கு மேற்பட்டு நான் பால் வாடிக்கு போவேன். பால் வாடியில 15-16 வருஷமா டீச்சர் ஆயாவா இருந்தேன். அதுக்கு மேற்பட்டு 5 வருஷமா டீச்சரா இருந்தேன். மத்தியானத்துக்கு மேல ஒரு ஆஸ்பத்திரியில வேலை செய்தேன். சாயங்காலம் முதியோர் கல்வி கத்து கொடுப்பேன். எங்களுக்கு ஒரு நல்ல துணி கூட கிடையாது. இன்னொரு மிஸ்ஸோட பையன் சட்டையெல்லாம் கூட அவன் வாங்கி அந்த போட்டு இருக்கிறோம். ஆம், இட்லி விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து சரத்பாபுவை படிக்க வைத்தார் அவரது தாய் ரமணி. தாய் படும் துன்பத்தை உணர்ந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளார் சரத்பாபு. நிறைய நாள் வந்து நைட்ல இருக்கும் போது தண்ணி குடிப்பாங்க. அவங்க தண்ணி வந்து ரொம்ப பிடிக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு. போக போக எனக்கு தெரிஞ்சது, வீட்டில் சாப்பாடு இல்லாமல் எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வயிற்ற வந்து தண்ணினால நிரப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் வெளியே நிற்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஏன் என்னை நிற்க வைக்கிறாங்க, நானே ஒரு கேள்வி கேட்டுப்பேன். அப்போ வந்து தெரிஞ்சு தோணும், நான் எதுவும் தப்பு பண்ணல, அம்மாவும் எதுவும் தப்பு பண்ணல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ முடியுமோ பண்ணுறாங்க. டீச்சர் ஃபீஸ் இல்லை கட்டலைன்னா அப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ யோசிச்சுப்பேன், சரி வெளியே நின்று இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வலி இருந்தால் கூட இதை பற்றி யோசிச்சுருந்தா நம்ம படிப்பில் முன்னாடி வர முடியாது, நம்ம படிப்பு மட்டும் கவனிக்கணும் அப்படின்ட்டு கவனிப்பேன். உணவு கிடைப்பதில் சிரமம் இருந்தாலும் ஆசிரியர்கள் உதவியில் சரத்பாபுவுக்கு நல்ல கல்வி கிடைத்தது. பிட்ஸ்பிளானியில் BE, அகமதாபாத்தில் MBA முடித்த சரத்பாபுவுக்கு கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் சரத்பாபுவுக்கு வேறு ஒரு கனவு இருந்தது. 30 கோடி பேர் இந்தியாவில் பசி, ஒரு நாளைக்கு தூங்கும் போது அவங்க பட்டினியோட தான் தூங்குறாங்க அப்படின்ட்டு. நானும் நிறைய நாள் அந்த மாதிரி தூங்கியிருக்கேன். அதனால அதோட வலி என்னன்னு அப்படியே தெரியும் எனக்கு. நல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணி அவங்களும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேருக்குனாச்சும் நம்ம 100 பேர் சேர்ந்து வேலை கொடுக்கணும், அது மூலியமா இன்னொரு 4 கோடி பேருக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற முடிவோட கனவோட ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சேன். 2000 ரூபாவோட ஒரே ஒரு எம்ப்ளாயோட 75 காஃபியோட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில என்னோட தொழில் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 மீல்ஸ் டெய்லி செய்யற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கு. இந்தியா முழுவதும் கிளைகள் 200. அதே நேரத்தில் தேர்தலில் சரத்பாபு நிற்பதில் அவரது தாய்க்கும் நண்பர்களுக்கும் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னா, வேணாடா இதெல்லாம் தேவையில்லாத வேலை எப்படி எப்படியோ இருக்குதுனாக்கா, இல்லம்மா நான் ஒன்னே இல்லை, இது சுயேட்சையா தான் நிக்கிறேன், யாருக்கும் தொல்லெல்லாம் இது தொல்லெல்லாம் ஆகாது சொன்ன பிறகு சரி உன் விருப்பம் சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். இவர் தேர்தல்ல ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பிறகு. ஆனா படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற கருத்தை வலுவாக மீண்டும் முன்னிறுத்தி இருக்கிறார் சரத்பாபு. நடந்தது என்ன இந்த வாரம், சீரியல் கில்லர் போல் பெண் யானைகளை ஒவ்வொன்றாய் குறிவைத்து கொல்லும் ஆண் யானை. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல விரும்பும் விஷயங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது யாருகிட்டயாவது பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஆனா இந்த பேய் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி எல்லாரும் ஒரே மாதிரியான விவரம் தருவதில்லை.
நிஜ வாழ்க்கையில சராசரி மனிதர்கள் தாங்கள் சந்தித்த பேய்களை பற்றி விரிவாக சொல்ல போகிறார்கள் நம்மிடம் நாடு. சுவாரஸ்யத்தோடு காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.